ஆ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில் கூடு செஞ்சு பார்க்கலாம். நான் சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அரிசியை நான் 3 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுவி வச்ச அரிசியில் அரிசிக்கு மேலே வர அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். இப்போ பால் எடுத்து பார்த்தா நல்லா இந்த அளவுக்கு ஊறி இருக்கும் அரிசி. அரிசி தண்ணி கலர் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தண்ணியை தான் நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி உலையில் இந்த தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை மட்டும் எடுத்து தனியாக போட்டுக்கலாம். இந்த தண்ணி வேணும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 2 வாட்டி நல்லா ஒரு ஓட்டு நல்லா விட்டிங்கன்னா நல்லா குறை குறைன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அப்போ தான் கூழ் குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குண்டால் தண்ணி நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அரிசி தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கருப்பு கவுனியை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே இந்த அரிசி ஒரு பிரச்சனைனா நம்ம கலரிக்கிட்டே இல்லைன்னா கீழே ஃபுல்லாக அடி பிடிச்சிடும். அதனால் நான் எப்பவுமே ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசி நல்லா வெந்திருக்கும். அப்போ திருப்பி அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கலரிக்கிட்டே இருந்தோன்னா சூப்பராக கூடு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா பாருங்கள், கொதி வந்துருச்சா? நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம கலராமல் விட்டோம்னா கண்டிப்பாக அது அடி பிடிச்சிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா அரிசி வெந்து வரும், வெந்திருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ திருப்பியும் அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அரிசியை பாருங்கள் நல்லா வெந்து வரட்டும். திருப்பியும் பற்ற வச்சுருக்கேன். நல்லா ஓரளவுக்கு பபுள்ஸ் வரும்போது கொதி மாதிரி வரும் பாருங்க. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம அடுப்பை திருப்பி நான் ஆஃப் பண்ணி மூடி வச்சுறேன். இப்போ நல்லா கூழ் நல்லா ஆறின பிறகு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிட்டா சூப்பரான கருப்பு கவுனி கூழ் ரெடி. பாய்.